பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் முதல் கூட்டம் டெல்லியில் நடந்தது சமூக பொருளாதார பிரச்சினைகளில் மத்திய அரசுக்கு ஆலோசனைகளை அளித்து வந்த தேசிய திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பு புத்தாண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது நிதி ஆயோக் அமைப்பின் முதலாவது கூட்டம் அதன் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் வெள்ளியன்று நடந்தது அதிக செலவு குறைந்த உற்பத்தியால் தள்ளாடும் விவசாயத்துறைக்கு புத்துணர்வூட்டுவது குறித்து கூட்டத்தில் நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் நாட்டின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொழில் முதலீடுகளுக்கு ஊக்கமளிப்பதற்கான ஆலோசனைகளை பொருளாதார நிபுணர்கள் மத்திய பொது பட்ஜெட்டுக்கான பரிந்துரைகளையும் அளித்தனர் மோடியின் தொலைநோக்கு திட்டங்களான தூய்மை இந்தியா மேக் இன் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற திட்டங்கள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன நிதி ஆயோக் துணைத் தலைவர் அரவிந்த் பனாகரியா முதன்மை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் உறுப்பினர்கள் பிபெக் டெப்ராய் வி கே சரஸ்வத் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி ஜெயந்த் சின்ஹா ராவ் இந்தர்ஜித் சிங் மற்றும் முன்னாள் ரிசர்வ் வங்கி இயக்குநர் பிமல் ஜலான் உள்ளிட்ட பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் வரும் எட்டாம் தேதி டெல்லி செல்கிறார் பிரதமர் மோடியை முதல்வர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து பேசுவார் என்று கூறப்படுகிறது